யூபிஎஸ்சி சிசெட் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் எப்படி எப்படிலாம் ஃபெயில் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு ரீசன் கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக உனக்கு வந்து 100க்கு மேலே ரீசன்ஸ் வச்சுருப்ப. ஆனால் நான் எப்படிலாம் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரீசன் உனக்கு டீஃபால்ட்டாக தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு ஃபெயில் ஆகியிருந்திருப்பான், இன்னும் நிறைய பேர் வந்து ப்ரிப்ரேஷன் இல்லாத பாஸ் பண்ணியிருப்பான். அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ரெண்டு ஃபேக்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து க்வெஸ்சன் செலெக்ஷன், அதுக்கப்புறம் டைம் டியூரேஷன். ஓகே, என்ன க்வெஸ்சன் செலெக்ஷன் அப்படின்னா, நீ நினைக்கிறது உனக்கு பிடிச்ச டாப்பிக்கில் இருக்கிற வர க்வெஸ்சன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறதா அப்படின்னு நினப்ப, அதுதான் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஆக்சுவலாக நான் வந்து பேசும்போது நீ வந்து முடிக்கிறவர்களும் பாரு, ஓகேவா? ஏன்னா இல்லைனா நீ வந்து கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் எல்லாமே வந்து என்ன தான் சொல்லியிருந்திருப்பேன். ஓகேவா? ஓகே, என்னது க்வெஸ்சன் செலெக்ஷன்? ஒரு க்வெஸ்சனை செலக்ட் பண்ணுறப்போ அதை ரவுண்ட் ஒனில் சால்வ் பண்ண போறியா, இல்லை ரவுண்ட் டூவில் சால்வ் பண்ண போறியா, இல்லை எந்த ரவுண்ட்லேயுமே சால்வ் பண்ண போகிறது இல்லையா, இதுதான் க்வெஸ்சன் செலெக்ஷன். அதுக்கப்புறம் டைம் டியூரேஷன். டைம் டியூரேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த க்வெஸ்சனை லாஜிக்கலாக சால்வ் பண்ண போறியா, இல்லை மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ண போறியா. யூபிஎஸ்சியில் இருக்கிற 90% ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ லாஜிக் பேஸ் பண்ணி இருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறப்போ நீ வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நான் சொல்கிறது லாஜிக் பேஸ் பண்ணின்னு சொல்கிறது, அது லாஜிக்கல் ரீசனிங் கிடையாது. குவான்ஸ் க்வெஸ்சனேவே எப்படி லாஜிக்கலாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தான். ஓகேவா? நான் உங்களுக்கு ரெண்டு ஃபேக்டர் சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த க்வெஸ்சனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த க்வெஸ்சனை ரவுண்ட் ஒனில் சூஸ் பண்ண போகிறோமா, இல்லை ரவுண்ட் டூவில் சூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னா, கண்டிப்பாக ரவுண்ட் ஒனில் தான் சூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதில் வந்து லாஜிக்கல் அப்ரோச் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் யூஸ் பண்ண போகிறோமா, இதில் லாஜிக்கல் அப்ரோச் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாஜிக், இதுக்கு பின்னாடி இருக்க என்ன லாஜிக் அப்படிங்கிறத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள், வந்து ஒரு சப்ஜெக்டில் நீ 10 வாங்கியிருக்க, நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் 20, நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் 30, 40 அண்ட் 50. டோட்டல் ஸ்கோர் என்ன வரும் அப்படின்னா, டோட்டல் ஸ்கோர் வந்து 150 வரும். இதோட ஆவரேஜ் பார்த்த அப்படின்னா 30 வரும். ஓகேவா? இதே சப்ஜெக்ட்ஸில் நீ ஒவ்வொன்றிலையுமே 5 மார்க்ஸ் கம்மியாக வாங்கியிருந்த, 5 அண்ட் 5 அண்ட் 5 கம்மியாக வாங்கியிருந்த அப்படின்னா ஆவரேஜில் என்ன ஆகுனா அதே 5 தான் டிக்ரீஸ் ஆகும். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் லாஜிக் தெரிஞ்சிருந்தாலே இதை சால்வ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2 செகண்ட்ஸ், மினிமம் 0 செகண்ட்ஸில் பார்த்தையுமே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் உனக்கு தெரியாது, ஆனால் ஆவரேஜ் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் வந்து 9 எடுத்திருக்காங்க, ஆவரேஜ் மார்க்ஸ் இன் ஹிந்தி வந்து என்ன எடுத்திருக்காங்க, 8. அப்போது ஒவ்வொரு கேர்ள்ஸுமே வந்து இங்கிலீஷ் ஸ்கோரை விட ஹிந்தியில் 1 கம்மியாக எடுத்திருந்தாலே ஆவரேஜ் ஸ்கோர் 8 ஆயிருக்குமா? ஓகே, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து நமக்கு தெரியாது, இந்த இடத்துல இங்கிலீஷில் வாங்கியிருக்க ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 8, அப்புறம் ஹிந்தியில் வந்து 7. ஓகேவா? இவங்க என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷில் வாங்கின ஸ்கோரை விட ஹிந்தியில் எல்லாருமே 1 கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்கோர் 8.8 இருக்கா, அப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்கோர் என்னமா இருந்திருக்கும், 7.8 இருந்திருக்கும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் 7.8. இப்போது நீ ஒரு கொஷின் கேட்கலாம், இதில் எப்படி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பாய்ஸ் தெரியாமல் இந்த க்வெஸ்சன் சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ உனக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த இடத்துக்கால டிக்ரீஸ் ஆனது வந்து ஆவரேஜில் டிக்ரீஸ் ஆகிருக்கிறது 1, இங்கே வந்து ஆவரேஜில் டிக்ரீஸ் ஆகிருக்கிறதும் இங்கே 1 தான். ஓகேவா? அப்படின்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அந்த அதில் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே 1 டிக்ரீஸ் ஆனாங்கன்னு வச்சுக்குமே, ஓவரால் ஆவரேஜ்லேயே வந்து 1 டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ எப்போ உனக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் தேவைப்படுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கெல்ல டிக்ரீஸ் வந்து 1 இருந்து இந்த இடத்துல டிக்ரீஸ் வந்து 1 இல்லாமல் 0.5 இல்லை 1.5 இருந்திருந்தா இப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீ நிறைய இடத்துக்கெல்லாம் பாரு, யூபிஎஸ்சியில் எப்போவுமே வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து லாஜிக்கலாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த க்வெஸ்சன்லாம் அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோமே தவிர, இதை வேற மாதிரி கேட்டிருந்தாங்களே அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து அப்போ என்ன பண்ணியிருந்துருக்கணும், அதைய ரவுண்ட் டூவில் வச்சுருந்துருக்கணும், அதுக்கப்புறம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கணும், மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்
தான் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். இந்த இடத்துக்கால கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இதை ரவுண்ட் ஒன்னில் வச்சுட்டு லாஜிக்கலாக சால்வ் பண்ணிருக்கேன். ஓகேவா? For what value of n, the sum of the digits in the number 10 power n plus 1 is 2. இல்லை நாலு ஆன்சர் சாய்ஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர் சாய்ஸ் வந்து பர்டிகுலராகவும் ரெண்டு ஆன்சர் சாய்ஸ் வந்து ஜென்ரிக்காகவும் இருக்குது. அப்புறம் இந்த கொஷினை ரவுண்ட் ஒன்ல சால்வ் பண்ணுவோமா ரவுண்ட் டூலியா இல்லை இதில் வந்து லாஜிக்கலா இல்லை வந்து மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்சா? ஓகேவா? இந்த இடத்துல இந்த கொஷின் வந்து நீ வந்து ரவுண்ட் ஒன்ல சால்வ் பண்ணலாம் நீ வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருந்தா. ஓகேவா? நீ இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா இதை வந்து ரவுண்ட் டூவில் சால்வ் பண்ணோம். ஓகே, லாஜிக்கலாக மேத்தமெட்டிக்கலானா இது சாதாரண காமன் லாஜிக் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இதில் ரெண்டு பர்டிகுலர்னு சொல்லியிருக்கேன், ஆன்சர் சாய்ஸ் ரெண்டு வந்து ஜென்ரிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எந்த சாய்ஸ் நம்ம எடுத்துக்குவோம், பர்டிகுலராக எடுத்துக்குவோமா ஜென்ரிக்காக எடுத்துக்குமானா? ஃபஸ்ட் எடுத்த உடனே பர்டிகுலராக இருக்கிறத எடுத்துக்குவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஜென்ரிக்காக இருக்கிறத எடுத்துக்குவோம். பர்டிகுலர்லையும் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பர்டிகுலராக இருக்கிறத எடுத்துக்குவோம். என்ன பர்டிகுலர்லேயும் இன்னொரு பர்டிகுலர் அப்படின்னா ஒன்லி ஒன்லி அப்படிங்கிறது தான் பர்டிகுலர், ரைட்டா? அதில் பர்டிகுலராக என் ஈக்குவல் டு ஜீரோ ஒன்லின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஆனால் இந்த இடத்துல ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் என் ஒன்லின்னு சொல்லியிருக்கான். இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இருக்கிற ஃபஸ்ட் அன்சைஸ் எடுத்துக்குவோம், என் ஈக்குவல் டு ஜீரோ ஒன்லி. ஓகே, 10 power 0 plus 1 இது வந்து 2 வருது. ஓகேவா? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த என் ஈக்குவல் டு ஜீரோ ஒன்லின்னு சொல்லியிருக்கான். இதே வந்து என் ஈக்குவல் டு 1 எடுத்தோம்னு வச்சுக்குவேன், என் ஈக்குவல் டு 1 எடுத்தால் இங்கேயும் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 2 வருது. அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஒன்லின்னு சொல்லியிருக்கப்போ அதுக்கு அது வந்தால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கணும், ரைட்டா? ஆனால் அதை தாண்டி வேற ஒரு நம்பர் போட்டாலும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அப்போ அந்த ஆன்சர் சைஸ் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறம் ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் என் ஒன்லி, இப்படி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்லாம் எடுத்துக்கங்க, 1 2 3 ... ரைட். ஓகே, இதுக்கு மட்டும்தான் இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 2 வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் அப்படி கிடையாது, என் ஈக்குவல் டு ஜீரோவுக்கும் வரும். ஸோ அதனால் இதையும் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஃபார் எனி ரியல் நம்பர் என், ஓகே, இந்த ரியல் நம்பர் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, அண்ட் இமேஜினரி நம்பர்னா தெரியும். இமேஜினரி நம்பர்னால் ஏ ப்ளஸ் ஐபிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறதெல்லாம் இமேஜினரி நம்பர். அதை தாண்டி மற்ற எல்லாமே ரியல் நம்பர் தான், நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர், ஃப்ராக்ஷன், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸ் தான். ஃபார் எனி ரியல் நம்பர் இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 2 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 power n plus 1, ஓகேவா? இது எல்லாத்துக்குமே 2 வரும்னு சொல்கிறாங்களா? ஃபார் எனி ரியல் நம்பர் n வந்து ரியலாக இருக்கிறப்போ, ரைட்டா? அப்படி செக் பண்ணுவோம், n ஈக்குவல் டு 1 போட்டால் கரெக்டாக வருது. இன்னொரு ரியல் நம்பர் எடுக்கிறேன், log 3 base 10, இதோட வேல்யூ ஒன்று வருமா வராதா? அந்த நம்பர் எடுக்கிறோம். ஓகேவா? n-க்கு பதிலாக அந்த ஒரு லாக் த்ரீயோட வேல்யூ என்ன வருமோ அதை எடுக்கிறோன்னா 10 log 3 base 10 plus 1. இதுக்கு வந்து என்ன வராது அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 2 வராது. அப்படிங்கிறப்போ ஃபார் எனி ரியல் நம்பர் n அப்படிங்கிறதுவும் வராது, இந்த மூணு ஆன்சர்ஸும் வராது. அப்போ ஆன்சர் ஷுட் பி ஃபார் எனி ஹோல் நம்பர் n. ஹோல் நம்பர் அப்படின்னா 0 1 2 3 ... ஓகேவா? இதெல்லாம் ஹோல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ இதிலிருந்து உனக்கு என்ன தெரியுது, இந்த கொஷினை உனக்கு வந்து நார்மல் பேசிக் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருந்தால் இந்த சம்மா ரவுண்ட் ஒன்ல அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா ரவுண்ட் டூ கொண்டு போயிடலாம். ஓகேவா? இந்த கொஷனில் 15th இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ஆவரேஜ் வந்து 46.4, ஆஃப்டர் 16th இன்னிங்ஸ் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 2.6 இன்க்ரீஸ் ஆகுது முன்னாடி இருக்கிறத விட. ஓகேவா? வாட் வாஸ் ஹிஸ் ஸ்கோர் இன் த லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்? இதில் வந்து ஒரு ஃபேக்டர் வந்து இன்னொரு ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்குது. இதில் வந்து ரவுண்ட் ஒன்ல சால்வ் பண்ணோமா ரவுண்ட் டூவில் சால்வ் பண்ணுவோமா அதுக்கப்புறம் லாஜிக்கலாக மேத்தமெட்டிக்கலான்னு இது பண்ணுறோம். உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சால் இது ரவுண்ட் ஒன்ல சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு லாஜிக் தெரியல அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக தெரியுது அப்படின்னா ரவுண்ட் டூவில் தான் சால்வ் பண்ணோம். ஓகேவா? இப்போ வந்து ரவுண்ட் ஒன்ல சால்வ் பண்ணுறோம்,
லாஜிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இது எப்படி லாஜிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது? டோட்டல் டிவைட் பை 50 இன்னிங்ஸ், அப் டு 50 இன்னிங்ஸ் 46.4 டி ப்ளஸ் நெக்ஸ்ட் 10 இன்னிங்ஸோட டோட்டல் நமக்கு தெரியாது. டோட்டல் 60, ஆவரேஜ் வந்து எவ்வளோக்கு இருக்காங்க? 60 இன்னிங்ஸ், 46.4. அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2.6 இன்க்ரீஸ் ஆகுது. நீ வந்து தயவு செய்து 46.4 அதுக்கப்புறம் ப்ளஸ் 2.6 ஆட் பண்ணாத அவனே. அதனால தான் இன்க்ரீசஸ் பைன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஏன் டோட்டல் ஆட் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல? கொடுக்கல. அப்போ நீங்களுமே அப்படி வச்சுக்க, 46.4 ப்ளஸ் 2.6 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நமக்கவே நமக்கு என்ன பண்ணி கொடுத்துட்றாங்க, அந்த இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போது என்னாச்சு அப்படின்னா, ஆவரேஜில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2.6 இன்க்ரீஸ் ஆகுது. ஆவரேஜில் 2.6 இன்க்ரீஸ் ஆனால் டோட்டல் எவ்வளோ தெரியும் இன்க்ரீஸ் ஆகும்? அதை ஆவரேஜில் 2.6 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒவ்வொன்றும் 2.6 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுதான் சிம்பிளான லாஜிக். அப்படின்னா டோட்டல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கும் அப்படின்னா, டோட்டலில் ஆவரேஜ்லேயே 2.6 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, டோட்டலில் 60 × 1 செகண்ட் டோட்டல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டா? 60 × 2.6, அதாவது 60 × 2.6 அது வந்து என்ன வரும்? 156 வரும். டோட்டலில் 156 இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். நான் சொல்லவே கிடையாது டோட்டல் வேல்யூ வந்து 156 சொல்லிட்டு, டோட்டலில் 156 இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். ஓகேவா? இப்போது எதில் சேர்ந்து? ஓகே, லாஸ்ட் இன்னிங்ஸோட, லாஸ்ட் 10 இன்னிங்ஸோட ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. லாஸ்ட் 10 இன்னிங்ஸோட இது என்னவாக இருந்திருக்கும்? டோட்டல் வந்து 156 அப்படின்னா, லாஸ்ட் 10 இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? 15.6 இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். மறுபடியும் திரும்ப ஒரு வார்த்தை சொல்கிறேன், 15.6 இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். எதை விட? இந்த 46.4 விட. ஸோ 46.4 ப்ளஸ் 15.6 ஆன்சர் இஸ் 62. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 62. இதுக்கு என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, ஆவரேஜஸ்க்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற லாஜிக் தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்னா, 50 அந்த 46.4 மல்டிபிள் பண்ணி, 60 இதை மல்டிபிள் பண்ணி, அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்பேன். அப்படி பண்ணாலே நீ என்ன இது போயிடணும், ரவுண்டு 1லேயோ லாஜிக்கலாகவோ இருக்கக்கூடாது, ரவுண்ட் 2க்கு போயிட்டு மேத்தமெட்டிக்கலாக போயிடணும். ஓகேவா? ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் தேர் சச் தட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹூஸ் ஸ்கொயர்ஸ் இஸ் 63. இந்த இடத்துல பார்க்க போனால் ரெண்டு நம்பர், தட் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 63 அப்படிங்கிறதான் காமனான இது. பட் அதுக்கு முன்னாடி நீ ஒன்று யோசிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 63. அப்போது ரெண்டு நம்பர்னுடைய ப்ராடக்ட் வந்து 63 வர மாதிரி இருக்கணும், கரெக்டா? ஓகே, அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா, 1 × 63, அதுக்கப்புறம் 3 × 21, 7 × 9, இதுதான் பாசிபிலிட்டியே இருக்குது. ஓகேவா? அந்த எக்ஸ் மைனஸ் ஒன் ஒய் வந்து 1 எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 63 இருக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து 63 வர மாதிரி எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குதோ அவ்வளோ பாசிபிலிட்டி தான் மேக்ஸிமே வர முடியும். அப்போது ஆன்சர் ஷுட் பி 3. ஓகே, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா, 63 வரணும் அப்படின்னா இந்த இடத்துக்கால 32 and 31 எடுத்தால் ஒரு பேர். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கால இது வரணும் அப்படின்னா 21 வரணும்னா 12.9 எடுத்தால் இந்த காம்பினேஷன் வரும். இதுக்கப்புறம் 8.1 எடுத்திங்கன்னா இந்த காம்பினேஷன் வரும். அதாவது ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 32, 31, 12, 9, 8, 1. ஆனால் இந்த இடத்துக்கால எந்தெந்த நம்பர்னு உங்களுக்கு கேட்கவே கிடையாது, ரைட்டா? எவ்வளோ பாசிபிலிட்டின்னு தான் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் வந்து 63 வர மாதிரி பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் பாசிபிலிட்டியே வரும். ஓகேவா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் வில் ஹாவ் மினிமம் சேஞ்ச் இன் இட்ஸ் வேல்யூ இஃப் 5 இஸ் ஆடட் டு போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் த ஃப்ராக்ஷன்ஸ் 2/3, 3/4, 4/5 and 5/6? இந்த குவெஸ்சனை ரவுண்ட் 1 சால்வ் பண்ணலாமா இல்லை ரவுண்ட் 2 சால்வ் பண்ணலாமா, மேத்தமெட்டிக்கலா இல்லை லாஜிக்கலா?
ஆக்சுவலாக வந்து இந்த கொஷினை ரவுண்ட் ஓன்லி சால்வ் பண்ணிடலாம், லாஜிக்கலாகவும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்படி சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி கண்டினியூஸாக தான் போகுது. ஓகேவா? அப்படிங்கிறப்போ நீ மிடில் இருக்கிற அண்டை எடுக்கவே தேவையில்லை. ஓகேவா? ஒன்று ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல பெரிய டிஃப்ரென்ஸ் வரலாம், இல்லை லாஸ்ட்டில் இருக்கிறது தான் பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். இடையில் இருக்கிறது எப்பவுமே இது ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக். அப்போது 2/3 ஃபைவ் பை சிக்ஸையும் எடுத்து கம்பேர் பண்ணாவே போதும், எதில் மினிமம் சேஞ்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக தெரிஞ்சிடும். இதோட ஃபைவ் ஆட் பண்ணால் என்ன வரும், 7/8 வருமா? இதோட ஃபைவ் ஆட் பண்ணால் என்ன வரும், 10/11 வரும். ஓகேவா? இதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதிலிருந்து மறுபடியும் 2/3 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. 2/3 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், ஆக்சுவலாக வந்து 5/24 வரும். ஓகேவா? இதில் வந்து 5/6 சப்ட்ராக்ட் பண்ணால் என்னவாகும், 5/66 வரும். ஓகேவா? மற்ற ரெண்டு வேல்யூ இருக்குல்ல, மற்ற ரெண்டு வேல்யூ எதுக்கு இடையில இருந்திருக்கும், இது ரெண்டுக்கும் இடையில தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஒன்று இந்த கொஷினில் இது ரொம்ப சேஞ்ச் வரலாம், இல்லை இது ரொம்ப சேஞ்ச் வரலாம், இது ரெண்டுக்கும் தான் பாசிபிலிட்டியே இருக்குது. அதனால் இடையில் இருக்கிற ரெண்டையும் எடுத்து கேல்குலேட் பண்ணியே பார்க்க தேவையில்லை. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின், இதில் ரொம்ப சின்ன சேஞ்ச் வருது, மினிமம் சேஞ்ச் 5/66, அது எது 5/6. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின்ஸ் ஆன்சர் சாய்ஸ் டி. இப்போ 3 தான். இதில் எல்லாத்தையும் எடுத்து கேல்குலேட் பண்ணால் என்னவாகும், ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா? அதில் நீங்கள் கால்குலேஷனை மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2500 டிஸ்ட்ரிபியூட் அமாங் XYZ இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? இந்த ரேஷியோலாம் ஒன்றும் இல்லை, டினாமினேட்டர் வந்து எல்சிஎம் என்ன வருது, எல்சிஎம் வந்து 12 வருது. அப்படியே எல்லாத்தையுமே வந்து 12 மல்டிபிள் பண்ண, 12 மல்டிபிள் பண்ணால் இது வந்து 6 வரும், இதை 12 மல்டிபிள் பண்ணால் 9 வரும், இதை 12 மல்டிபிள் பண்ணால் 10 வரும். ஓகேவா? அதாவது அந்த ரேஷியோவை இந்த மாதிரி மாற்றிட்டேன், 12 மல்டிபிள் பண்ணிவிட்டு. ஓகேவா? இப்போ ஈஸியாக உன்னால் கண்டுபிடிக்க முடியும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஷேர். இந்த மாதிரி கொஷினை வந்து கண்டிப்பாக ரவுண்ட் ஒன்லேயே சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக ரெண்டு ஆன்சர்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். மேக்ஸிமத்துக்கும் மினிமத்துக்கும் உள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, 4. அப்படின்னா ஆன்சர் ஷுட் பி மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமத்துக்கும் மினிமத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4, டிஃப்ரென்ஸ் வந்து 4, இது வந்து 4x இருக்கும். ஓகேவா? இந்த ஆன் சாய்ஸில் பாரு, 350 450 ஈஸி எலிமினேட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இது ரெண்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 கிடையாது. ஓகேவா? 300 இருக்கும், இல்லை 400 தான் இருக்கும் ஆன்சர் கண்டிப்பாக. இப்போ என்ன பண்ணுற, அந்த டிஃப்ரென்ஸ் 4x 400 எடுத்துட்டோன்னா 1x எவ்வளோ கிடைக்கும், 100 கிடைக்கும். 1x 100 10x வந்து 1000, 9x வந்து 900, 6x வந்து 600, இப்போ எல்லாமே சேர்ந்து 2500 வருதான்னு பாரு. வந்துச்சுன்னா 400 தான் ஆன்சர், வரல அப்படின்னா 300 தான் ஆன்சர். எப்பவுமே சூஸ் பண்ணுறப்ப 300-400 சூஸ் பண்ணுறப்போ இதே 3x இருந்தால் நீ 300 சூஸ் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ 4x 300 சூஸ் பண்ணினா 1x வந்து 75 வரும். அது கால்குலேஷன் வந்து உனக்கு மறுபடியும் டைம் எடுத்துக்கும். அதனால் நீ இதில் ரெண்டு ஆன் சாய்ஸ் தான் இருக்குது, இதில் எது ராங் ஆப்ஷன் கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, எது ரைட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல. ஸோ அதனால் ஈஸியாக இருக்கிற ஆன்சர் சாய்ஸ் சூஸ் பண்ணோம், அதுவே சாட்டிஸ்ஃபை ஆகிருது. ஸோ ஆன்சர் ஷுட் பி 400, கரெக்டாக. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் சம்ஸ் கேன் பி ஃபார்ம் வித் டினாமினேஷன்ஸ், 50, 100, 200, 500, 2000, டேக்கிங் அட்லீஸ்ட் 3 டினாமினேஷன்ஸ் அட் அ டைம். அட்லீஸ்ட் 3 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரியும், 3 எடுக்கலாம், அதுக்கப்புறம் 4 எடுக்கலாம், அதுக்கப்புறம் 5 எடுக்கலாம், அப்புறம் 50, 100, 200, 500, 2000 இதெல்லாம் விட்டுரு. அதுக்கு பதில் நீ என்ன பண்ணுற, ஏ பி சி டி இ இந்த மாதிரி 5 எடுத்துக்க. ஓகேவா? ஏபிசி ஆர் ஏபிடி ஏபிஇ அட்லீஸ்ட் 3 ரைட்டா? மொத்தமாக எவ்வளவு இருக்குது, டோட்டலாக 5 இருக்கா, 5 3 சூஸ் பண்ணோம். ஹவு மெனி வேஸ் தீஸ் கேன் பி செலக்டட் அப்படின்னாவே 5C3 வேஸை செலக்ட் பண்ணலாம். இந்த 5 3 செலக்ட் பண்ணோம். ஓகேவா? எனி 3. அதுக்கப்புறம் 5 ஏதாவது ஒரு 4 சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 5 5 சூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ
அஞ்சு இமேஜ் சூஸ் பண்ணுறது 5C5S. அப்போ 5C3 அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது NCR ஃபார்முலா. NCR ஃபார்முலா வந்து என்ன வரும்னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அதாவது NCR ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல். ஓகேவா? இதுக்கும் அதே தான், 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். இது வந்து 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், அது வந்து 0 ஃபேக்டோரியல். ஓகேவா? இப்படி இருக்கப்போ 5C3யோட வேல்யூ வந்து உனக்கு என்னென்னு தெரியும், 5C3 வந்து 10, 5C4 வந்து 5, இது வந்து 1, டோட்டலாக என்ன வருது 16, ஆன்சர் ஷுட் பி 16. இந்த மாதிரி க்வெஸ்சன் வரப்போ நீ வந்து R1ஆ R2ஆ இல்லை மேத்தமெட்டிக் லாஜிக்கலா இல்லை மேத்தமெட்டிக்கலா, இந்த இடத்துக்கெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கலாக தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன், இதை வந்து இது யூஸ் பண்ணனா செலெக்ஷன் தானே, அட்லீஸ்ட் 3 செலெக்ஷன்னா நீ வந்து காம்பினேஷன் NCR ஃபார்முலா யூஸ் பண்ணால் நீ வந்து ஈஸி சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல ரவுண்ட் 1ஆ ரவுண்ட் 2ஆ அப்படிங்கிறப்போ இந்த கொஷினை நீ ரவுண்ட் 2ல எடுத்துக்க. ஏன் ரவுண்ட் 1ல எடுக்க வேணானா, டிஃப்ரெண்ட் சம்ஸ்ன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து ரொம்ப இப்படிலாம் நடக்கிறதில்ல, ரொம்ப ரொம்ப ரேராக என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு 3 எடுத்துருந்துருப்போம், வேறு ஏதாவது 3 எடுக்கிறப்போ ரெண்டோட சமம் வந்து சேமாக வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த கொஷனில் அப்படி இல்லை. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸியான டைம் அண்ட் ஒரு கொஷின். நீ வந்து இதை பார்த்துட்டு என்னடா பர்சன்டேஜ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. ஓகேவா? சும்மா ஒரு 2-3 ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது, உனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இதை வந்து எப்படி ரவுண்ட் 1ஆ ரவுண்ட் 2ஆ அப்படின்னா, எப்பவுமே ரவுண்ட் 1ஆ டைம் அண்ட் ஒரு ப்ராப்ளம்னா ரவுண்ட் 1ஆ, அதுக்கப்புறம் லாஜிக்கலாக மேத்தமெட்டிக்கலானா லாஜிக்கலாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? 20% ஆஃப் த ஒர்க்கை 8 டேஸ் 20% ஆஃப் த ஒர்க் வந்து 8 டேஸ் அப்படிங்கிறப்போ 100% ஆஃப் த ஒர்க் அவன் எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பான் அப்படின்னா, அப்படியே 5ஆல் மல்டிப் பண்ணுற 40 டேஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 25% ஒர்க்கு 6 டேஸா, அடுத்துல 25% ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 6 டேஸ் அப்படின்னா 100% ஆஃப் த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அப்படியே 4ஆல் மல்டிப் பண்ணிடு 24 டேஸ். ஓகே, இப்போ வந்து க்வெஸ்சன் என்ன ஆயிடுச்சு, அப்படியே காமனாக மாறிடுச்சு. ஓகேவா? ஏ கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 40 டேஸ், பி கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 24 டேஸ். ஓகேவா? காமனாக மாறிடுச்சா? ஓகே, 40 அண்ட் 24 24க்கும் என்ன எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. வி அஸ்யூம் த ஒர்க்கர்ஸ் 120 பார்ட்ஸ். இப்படி மட்டும் எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பாக 99% நீ இந்த க்வெஸ்சன் சால்வ் பண்ணிட முடியும். 40 டேஸில் 120 பார்ட்ஸ் அப்படின்னா, ஏ கேன் கம்ப்ளீட் ஹவு மெனி பார்ட்ஸ் பர் டே, 3 பார்ட்ஸ் பர் டே, கரெக்டாக. பி எவ்வளோ பார்ட் கம்ப்ளீட் பண்ணுவான், பி வந்து 5 பார்ட்ஸ் பர் டே. ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ பார்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 8 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க பர் டே. அப்புறம் க்வெஸ்சனில் இன்னொரு செக் வச்சுருக்காங்க. க்வெஸ்சனில் என்ன வச்சுருக்காங்க, ஹவு மெனி டேஸ் வில் 40% ஆஃப் த ஒர்க் பி கம்ப்ளீட்டட். இதுலேயும் 100% ஒர்க் கிடையாது, 100% ஒர்க்குங்கிறது 120 பார்ட்ஸ். அதில் 40% என்ன அப்படின்னா 48 பார்ட்ஸ். ஓகே, 48 பார்ட்ஸ் ஒர்க் பண்ணாலே கம்ப்ளீட் பண்ணாலே போதும் அப்படிங்கிறப்போ, 8 பார்ட்ஸ் பர் டே அப்படிங்கிறப்போ 48 பார்ட்ஸ் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 6 டேஸ் ஆகும். எந்த டைம் வந்து ஒரு க்வெஸ்சனாக இருந்தாலும் நீ கண்டிப்பாக ரவுண்ட் 1லேயே சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா அதில் 2 மாடல் தான் இருக்குது, ஒன்று குரூப் ஆஃப் ஒர்க்கு, ரெண்டாவது இண்டிவிஜுவல் ஒர்க்கு. இதுதான் இண்டிவிஜுவல் ஒர்க்கு, ரைட்டா? இண்டிவிஜுவல் ஒர்க்லாம் எப்படி கேட்டாலுமே சால்வ் பண்ணிட முடியும். இந்த இதில் வந்து 25% வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகிறதுனால ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 6 கேஜி வந்து கம்மியாக வாங்குறாங்க 1200க்கு, முன்னாடி வாங்கினது இருந்ததை விட. ஓகேவா? இந்த மாதிரி சம்முக்கு தயவு செய்து நீ எக்ஸு 1.25x அப்படிலாம் போட்டு சால்வ் பண்ண அப்படின்னா
கண்டிப்பாக ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ரவுண்ட் ஒன்னா ரவுண்ட் டூவா அப்படின்னா, நீ வந்து இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஒன்லேயே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? லாஜிக்கலாக இல்லை மேத்தமெட்டிக்கலாக அப்படின்னா இதை வந்து கான்செப்ட்ஸ்லாம் இதை சால்வ் பண்ணும். என்ன அப்படின்னா, ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்டா? இதில் வந்து இது இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக இது டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சேமாக இருக்கிறப்போ, டேக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக குவான்டிட்டி குறைவை தான் செய்யும். ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா குவான்டிட்டிலையும் 25% டிக்ரீஸ் ஆகுங்கிறது உன்னுடைய அசம்ஷன். அப்படிலாம் ஆகாது. அதாவது 25% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 1/4. ப்ரைஸில் 1/4 இன்க்ரீஸ் ஆனால் குவான்டிட்டியில் 1/5 டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? எப்போ? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அப்படியே சேமாக இருக்கிறப்போ. அதாவது ப்ரைஸில் வந்து 1/x இன்க்ரீஸ் ஆனால் குவான்டிட்டியில் 1/x+1 வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இதை வந்து நீங்கள் பர்சன்டேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தால் இது கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் இந்த கொஸ்டினை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அப்போது 1/5 ஆஃப் த குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, 6 kgன்னு சொல்லிட்டு. 1/5 ஆஃப் த குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகும் நமக்கு தெரியும், அதுதான் 6 kg. அப்போது ஒரிஜினல் குவாலிட்டி என்ன? 30 kg. அப்போ 30 kg எவ்வளோ? 1200. அப்போ ஒரு கேஜி எவ்வளோ? 40 rupees. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 30 kg கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 2 equations 2 unknowns போட்டு கண்டுபிடிக்கணும். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஓகேவா?